தண்ணி சூடான உடனே நூடுல்ஸுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நமக்கு தேவையான அளவு நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வேக 15 நிமிஷம் ஆகும். நூடுல்ஸை கையில் எடுத்து அமைக்கி பார்ப்போம். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடித்து விட்டு நூடுல்ஸை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட குடமிளகாவையும் சேர்த்துப்போம். குடமிளகாவையும் கேரட்டையும் நல்ல நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறியெலாம் தண்ணியே இல்லாமல் எண்ணெயிலே நல்லா வேகணும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். காய்கறியோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடிடலாம். காய் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்திருக்கு. நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வேக வச்சதுனால நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இப்போ நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நூடுல்ஸோடு சேரும். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு.